ஐயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மஞ்சள் வேயிச்சிட்டு இருக்கறங்க. மஞ்சள் வேயிச்சிட்டு இருக்கீங்க? மஞ்சள் வேயிக்கறோம். நீங்க மஞ்சளும் போடுறீங்க செடி? ஆமாமா, தோட்டத்துல மஞ்சள் போடுவோம், எள்ளு போடுவோம், இது கடலை போடுவோம். இப்போ இது விரல் மஞ்சளுங்களா? அது கிழங்கு மஞ்சள். கிழங்கு மஞ்சள். அது வந்து கிழங்கு மஞ்சள், வேர் மஞ்சள். இந்த மஞ்சள் அப்படியே கொத்த வருது, அதுல நடுவுல இருக்க கிழங்கு வந்து கிழங்கு மஞ்சள், கிழங்கு மஞ்சள். அப்புறம் அதுல விரல் விரலா அங்க இருக்குறது, அது வந்து இப்படி விரல் மாதிரி வரும், அது வந்து விரல் மஞ்சள் தான், விரலி. அப்ப கிழங்கு மஞ்சள் வந்து நம்ம பொடிக்கு இது வேவிக்க மாட்டீங்க? இது இப்ப வேகுது, இது வேகாதான் பதம் வரும், பதம் எடுத்தா தான் இது கலர் வரும். இது தனியா வேவிப்பீங்க? அது தனியா? ஆமா, அது பாருங்க வேகி கொட்டிருக்குது. கஸ்தூரி மஞ்சள் வந்து குளிக்கிறதுக்கு மட்டும்தான், அதுவும் இதே மாதிரி வேக வச்சு பண்றதுதான். இப்ப வந்து நெல்லுல வந்து வேற வேற 5-6 அப்படி ரகம் இருக்க மாதிரி இது கஸ்தூரி மஞ்சள், அந்த மஞ்சள் சாதா மஞ்சள் அப்படி. அது வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு செடியில அடியில உருண்டையா கிழங்கு இருக்கிறது உருண்டை மஞ்சள், விரலா வரது விரலி மஞ்சள், துளுத்து வரதா விரலி மஞ்சள், பக்க பயிர் வரதா விரலி மஞ்சள். அதுலயும் ஃபர்ஸ்ட் 1.5 மஞ்சள் வந்து குங்குமம் தயாரிக்கிறதுக்கு அதை வச்சுக்குவாங்க, தாய் மஞ்சள். ஏன் அப்படி? அதுலதான் குங்குமம் தயாரிக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் 1.5 மஞ்சள்னா தாய் மஞ்சள், அதுதான் நம்ம விதைக்கு இப்ப இது எடுத்து வச்சுதான், அங்க எடுத்து வச்சிருக்கிறல்ல, அது வந்து அப்படியே மண்ணிலேயே இருக்கும், அதை வந்து வேக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்து காய வச்சிருவாங்க. இது தாய் மஞ்சள். அதாவது இப்ப இந்த மஞ்சள் வந்து வந்தது இது, இதுல இருந்து துளுத்து வந்ததுதான் இந்த உருண்டை மஞ்சள். துளுத்து பக்க கம்ப வருது இல்ல, அதுதான் இந்த கிழங்கா வர்றது, அதுல இருந்து பக்க அதுல இருந்து உருண்டை மஞ்சள். அப்ப இந்த தாய் மஞ்சள் தான் வித மஞ்சள். ஆமா, இதுதான் வித மஞ்சள். இது வந்து விதைக்கவும் யூஸ் பண்ணலாம், குங்குமம் தயாரிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு வருஷம் மண்ணுக்குள்ள இருந்துச்சுன்னா அது குங்குமத்துக்கு தாவர மஞ்சள், வித மஞ்சள். வெட்டும் போது இது பத்திரமா எடுத்து மஞ்சள், இது இதை கொட்டி தனியா, இதுதான் ரேட் போட்டுருக்கோம்ல, அது மாதிரி இருந்த மஞ்சள் இது. இது பக்கத்துல வந்து பயிர் வந்த உடனே இது அப்படியே இதாகி போகுது, இது அப்படியே இதுல இருந்து கிழங்கு வந்து அந்த கிழங்குல இருந்து விரல் மஞ்சள் வருது. இந்த தாய் மஞ்சள் தான் வந்து நீங்க எடுத்து பத்திரமா விதைக்கு குங்குமம் தயாரிக்கிறதுக்கு அவங்க தனியா வாங்குறாங்க, தனியா வாங்குறாங்க, தனியா வாங்குறாங்க. பேரே தாய் மஞ்சள், 3 ஐட்டம் வாங்குவாங்க, தாய் மஞ்சள், உருண்டை மஞ்சள், விரலி மஞ்சள். இது மார்க்கெட்ல வந்து பனங்காளியும் பனங்காளின்னு இத சொல்லுவாங்க. காஞ்சிச்சுன்னா இது வந்து இத வாங்கிட்டு போய் அவங்க இது இது பண்ணி பாலிஷ் பண்ணி அதுல தான் குங்குமத்தை தயாரிச்சாங்க. பல பெயிண்ட்டுங்க மாவு பிழியும், இல்லைன்னா அப்படியே விரலி மாதிரி மாவு உடையாது. நீங்கள் எல்லாம் பிச்சு விரல் தனியாக கிழங்கு தனியாக எல்லாம் எடுத்துட்டு தனித்தனியாக வேக போட்டு வெந்ததை மறுபடியும் காய வச்சு அப்புறம் பொடிக்கு அரைக்கிறீங்க. ஆமாம். இது எப்படி வேக போடுறீங்க? இந்த மாதிரி இப்போ அதை கொட்டி கொப்பரையில் கொட்டி. இது இதுக்கு பேர் தான் கொப்பரைங்களா? ஆமாம், அதான் கொப்பரை. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிருக்கீங்க? தண்ணி ஊற்றி தான் கிழங்கு போட்டு வேகுது. இப்ப கிழங்கு போட்டு மேல சாக்கு போட்டு எவ்வளவு நேரம் வேகணும்? இது வெள்ள ஆவி வரும், அரை மணி நேரம் ஆகும். இது அடியில வந்து இது போடுறதுக்கு எரிய விடுறதுக்கு என்ன போடுறீங்க? அது அது எள்ளு செடி, எள்ளு செடி, அந்த மாதிரி எள்ள எடுத்துட்டு அந்த இது தட்டையெல்லாம் வந்து இதுக்கு எரிய விடுறதுக்கு போட்டுக்கிறீங்க. இப்படி போட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து மறுபடி காய வைக்கிறீங்க? ஆமா ஆமா, அங்க காய வச்சிருக்கீங்க, இப்ப அங்க கொட்டிக்கிறோம். வெந்துருச்சுங்களா? வெந்துருச்சு. ஏன் சாக்கு போடுறீங்க? அந்த ஆவி வெளியில போகாது, அப்பதான் நல்லா வேகும். நல்லா வேகும். இப்ப இதை எடுத்து கொட்ட போறீங்க? இவ்வளவு கனமா இருக்கு, நல்லா வெயிட்டா இருக்குங்க. எப்படி தூக்குவீங்க? குச்சி போட்டு தூக்கணும். 4 பேர் சேர்ந்து. 4 பேர் சேர்ந்து தூக்கலாமா? தூக்கலாம். தூக்கலாமா? தூக்க. அப்படியே இல்ல. ஆமா, சைடு. நான் இந்த சேனல்ல கூட போட்டோம். தண்ணி இல்லாத்தான் புடிச்சிருச்சு.
எத்தனை நாள் காயினும் அது வந்து நல்லா வெயில் அடிச்சதுன்னா 6-7 நாளையில் வந்துடும். வெயில் அடிக்காத இது மாதிரி மானம் மூடிட்டு இருந்ததுன்னா அடியில் நப்பு இருந்ததுன்னா 10-12 நாள் ஆகும். இது காஞ்சதுக்கப்புறம் பவுடருக்கு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் இது அள்ளி கொட்டி மில்லரில் கொடுத்து பாலிஷ் பண்ணி அப்புறம்தான் இது வந்து பவுடர் பண்ணுறதுக்கு வரும். பாலிஷ் பண்ணுறதுனா பாலிஷ் பண்ணுறதுன்னா இப்போ இந்த அழுக்கு இருக்குது இல்லையா, இந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டா மிஷினில் கொட்டி அதுக்கு இது இருக்குது குச்சி குச்சி அது இது இருக்குது உருணிச்சுனா இதெல்லாம் வந்து போயிடும், தோலெல்லாம் வந்து. ஆமாம், அப்புறம் இந்த கலரில் இருக்கும், இந்த கலரில் வரும். இந்த கலரில் வந்ததுனா தான் மார்க்கெட்டுக்கு மஞ்சள் வரும். இது நீங்கள் வந்து காய் வேவிச்சு காய வச்சு நீங்கள் வித்துடுறீங்க, அவங்க வாங்கி பாலிஷ் பண்ணி அரைச்சிக்கிறாங்க. பல ரகமாக பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாக விரல் தனியாக கிழங்கு தனியாக வேவிச்சு ரெண்டாயிட்டு தான் நாங்கள் பிரிப்போம். காயை வச்சு மூட்டை பண்ணி வித்துடுறீங்க. ஆமாம். இது கிலோ கணக்காக விற்கிறீங்களா மூட்டை கணக்காக விற்கிறீங்க? கிலோ கணக்கு தான். எவ்வளோ கிலோ? ஒரு கிலோ முன்னெல்லாம் வந்து 60-70 ரூபா போச்சு. ஒரு கிலோ இப்போ 60-55 ரூபா போகிறதுக்காக கேள்விப்பட்டோம். 60 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு கிலோ? ஆமாம். எத்தனை மாதத்தில் எடுக்கலாம் செடி? அது 10 மாதம் ஆகணும். ஒரு மஞ்சள் செடிக்கு 10 மாதம் கணக்கு? 10 மாதம் ஆகணும். உங்கள் பேர் சொல்லவே இல்லைங்களே. நாங்கள் எங்கள் மருமக அம்பிகா. அம்பிகா, நல்லா கரெக்டாக விளக்கமாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னது வந்து எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும். படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இங்கேயே நீங்கள் உங்களுக்கு இந்த தோட்ட வேலை எல்லாமே தெரியும். தெரியும். நாங்கள் மாம்பழம் பற்றி தான் எடுக்க வந்தோம். இது ஒன்று எக்ஸ்ட்ரா எங்களுக்கு மஞ்சள் பற்றி இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.